அங்கிள் ஏன் நீங்கள் ஐடியை விட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்க ரொம்ப நல்ல கேள்வி ஏன் ஐடியை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறினேன் அப்படின்னாக்கா இந்த உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு அது எல்லாமே விஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த துவரை அடுத்தது பழங்கள் இது எல்லாமே விஷமாக மாறி நம்ம எல்லாம் விஷத்தை தான் சாப்பிட்டுருக்கோம் அப்போது ஒரு நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு விவசாயம் தெரியணும் அதுவும் இயற்கை விவசாயம் தெரிஞ்சால் தான் நம்மளாட்டி ஒரு நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ண முடியும் அதனால் டாக்டர் நம்மாழ்வார் ஐயா வந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மூணு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு வாழ்ந்தார் அதில் ஒன்று வந்து நஞ்சில்லா உணவை வந்து உற்பத்தி பண்ணுறது உங்கள் எல்லாேருக்கும் விஷம் இல்லாத சாப்பிட்ணும் இல்லையா விஷத்தை கொடுக்கலாமா உங்களுக்கு விஷத்தை கொடுக்குற தப்பு தானே அதனால விஷம் இல்லாமல் உணவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு நான் இந்த ஐடி துறையை விட்டுட்டு வந்தேன் புரிஞ்சிச்சா ஓஹோ சரி நீங்க மாறினீங்க எதுக்கு நாங்களும் மாறணும்னு ஆசைப்படுறீங்க இது ரொம்ப நல்ல கேள்வி சரி நீங்கள் மாறினீங்க ரைட்டு ஆனால் நாங்கள் ஏன் மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா ஏன் நீங்களெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா நாங்கள் படித்த காலத்தில் வந்து இந்த விவசாயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக எங்களுடைய பெற்றோர்களும் சமுதாயமும் சொல்லலை எங்களை என்ன பண்ணிட்டாங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் அதுதான் கௌரவம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளுடைய சொந்த மண்ணில் நம்ம ஒரு விதையை போட்டு அதில் வரக்கூடிய நெல்லை பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல இப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வரீங்க நீங்கள் இந்த மாட்டோட விளையாடுறீங்க மண்புழு எப்படி உற்பத்தி பண்ணணுன்னு தெரியுது ஒரு விதையை எப்படி போடணும்னு தெரியுது அதுலேருந்து எப்படி நாற்றா வருதுன்னு தெரியுது நடவு தெரியுது இந்த குட்டி வயசுலேயே இதெல்லாம் கற்றுக்குறீங்க இல்லையா அப்போ நாளைக்கு நீங்கள் பிரிவங்கள வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலை வந்து கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க இல்லையா கொள்ளு பாட்டிலாம் அவங்களாம் அப்படி தான் அவங்க பசங்களை வளர்த்தாங்க ஆனால் நாங்கள் வந்து அது எங்களுக்கு கிடைக்கல அதனால சின்ன வயசுலேயே நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த பயிற்சி தெரிஞ்சிடும் எல்லாருமே விவசாயம் செய்யலாம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எது இருந்தாலும் சரி நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி லாயராக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட நிலம் இருக்கும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அமைக்கணும் அதனால்தான் நீங்கள் எல்லோரும் இந்த சின்ன வயசுலேயே வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறேன் நீனு வெரி குட் சரி நம்ம இன்னும் நிறைய கேள்வி இன்னொன்று நாள் கேட்கலாம் சரிங்களா ஓகே இப்போ போயிட்டு நம்ம நாத்தாங்களை பார்த்துட்டு வருவோமா சரி வெரி குட் பா போகலாம்